شيفاي شيفاي نامو வையகத்தோர் வணங்கும் வைத்தியநாதா, நோய்களெல்லாம் தீர்த்து நோயற்ற வாழ்வு தரும் வைத்தீஸ்வரா, உனை வணங்கும் பேறு பெற்ற அடியார்கள் நாங்கள். உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற இனம் காமங்கள் மாற்று வைத்தீஸ்வரா. வைத்தீஸ்வரன் கோவில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில், ஜயா தொலைக்காட்சி ஆன்மீக அன்பர்களுக்காக இப்போது வழங்குகிறது. அதை வழங்கக்கூடிய பெரும் பேறு கிடைக்கப்பட்டிருக்கிறேன். நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன், இந்த உலகத்தில் உள்ளோரெல்லாம் உய்வரும்படி நல்லதோர் காட்சி தொகுப்பை அனுபவித்து அதை பிறருக்கு உரைக்கும் அற்புதமான காட்சியாக இது அமைகிறது. வேதாந்த வேத்யாய ஜெகன்மயாய யோகீஸ்வரத்யேய பதாம்புஜாய திரிமூர்த்தி ரூபாய சகஸ்ரநாம்னே ஸ்ரீ வைத்தியநாதாய நமச்சிவாய. அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் தமிழ்நாட்டிலே செவ்வாய் தோஷத்தை நிவர்த்தி செய்ய பழனி உட்பட பற்பல தலங்கள் உண்டு. இருந்தாலும் தனிச்சிறப்புடன் ஒரு தலம் உண்டா என்று கேட்டால், வைத்தீஸ்வரன் கோயில் என்று நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். திருமாலும் பதுமம் வளரயன் முதலாம் கடவுளரும் திகழும் மேன்மை தருமாலின் நிழல் உறையும் சனகாதியரும் வேலூர் தன்னில் போற்ற கருமாலின் தொடர்பகற்றி பதவி பெற மருந்தளித்து கருணை செய்ய வருமாலை இளம்பெறை சேர் வைத்தியலிங்கம் பொன்னடியை வணக்கம் செய்வாம் என்று புள்ளிருக்கு வேலூர் புராணம் சொல்கிறது. இந்த கோயில் பழங்காலத்திலே புள்ளிருக்கு வேலூர் என்று அழைக்கப்பட்டது. புள்ள ஜடாயு, இருக்கு என்றால் ரிக்வேதம் அப்படின்னு அர்த்தம். வேள் என்று சொன்னால் முருகப்பெருமான், முருகவேள். ஊரியனும் சூரியன் ஆகியோர் இறைவனை வழிபட்டு பேர் பெற்றார்கள். ஆகவே புள் இருக்கு வேள் ஊர் என்று பெயர். ஜடாயுவும் முருகப்பெருமானும் சூரியனும் வழிபட்ட ஊர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலய திருக்குளத்திலே குடித்து எழுந்தால் சகல நோய்களும் தீரும். கடுமையான நோய் நொடிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நோய் நீக்கு வைத்தீஸ்வரா என்று நாம் அவரை
பெரும் குரல் எடுத்து அழைப்போமானால் ஓடி வந்து அனுக்கிரகம் செய்வார். சச்சிவ சித்தானந்தனலிங்கம் சகுண உபாசக நிர்குணலிங்கம் புத்தி அனுக்ரஹ பாரதி லிங்கம் சத்குரு சங்கர தத்துவலிங்கம் தொன்மையில் சிவமாய் தோன்றிய லிங்கம் தென்முகம் நோக்கிய தெய்வதலிங்கம் சின்மயமான சிதம்பரலிங்கம் சத்குரு சங்கர தத்துவலிங்கம். இந்த ஆலயம் தென்னாட்டின் தலைசிறந்த பிரார்த்தனை தலங்களில் ஒன்று. இந்த பிரார்த்தனை தலங்கள் எல்லாம் மிக முக்கியமானவை. வடகரை தலங்கள் என்று அழைப்பார்களே, அதிலே 16வது தலம் இந்த திருத்தலம். அண்டச்சராச்சரமாயாலிங்கம் ஊழ்நாள் ஊர்தவ தாண்டவலிங்கம் சத்குரு சங்கர தத்துவலிங்கம். தருமை ஆதீனத்திற்கு சொந்தமான 27 கோயில்களிலே மிகவும் புராதனமான கோயில், பிரபலமான கோயில் இந்த கோயில். கந்தபுரி வேதபுரி என்றும் அங்காரகன் வழிபட்டமையால் அங்காரகபுரம் என்றும் அம்பிகையை பூசித்தமையால் அம்பிகாபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அங்காரகனே வழிபட்ட தலம், ஆகவேதான் இங்கு அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரஸ்தலமாக இந்த கோயிலை சொல்கிறோம். வினை தீர்த்தான் கோயில், தையல் நாயகி கோயில் மற்றும் வழக்கில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயில், இன்றைக்கு நாம் அழைக்கிறோமே வைத்தீஸ்வரன் கோயில் என்று இப்படி பல பெயர்கள் திருத்தலத்திற்கு உண்டு. தத்துவலிங்கம் கனக மகாமழை காட்டிய லிங்கம் குரு நெறி மணிஷா பஞ்சகலிங்கம். இந்த கோயிலுக்குள்ளே விளங்கும் சிறந்த தீர்த்தம் சித்தாமிரத தீர்த்தம், ரொம்ப விசேஷம் சித்தாமிரத தீர்த்தம். நான்கு புறங்களிலும் மண்டபத்தோடும் படிக்கட்டுகளோடும் நடுவிலே நீராழி மண்டபத்தோடும் இது விளங்குகின்றது. ஷண்மத ஸ்தாபக சங்கரலிங்கம் சத்திய சிவமய சுந்தரலிங்கம் உன்னத அத்வைதாமிருதலிங்கம் சத்குரு சங்கர தத்துவலிங்கம் இஹ பர சுகமருள் ஈஸ்வரலிங்கம் இம்மையில் மறுமையை ஈன்றிடும் லிங்கம். இங்கே என்ன விசேஷம்னா, கிருதயுகத்திலே காமதேனு இறைவனை தன் முலைப்பால் கொண்டு திருமஞ்சனம் ஆட்டிய சம்பவம் நிகழ்ந்தது. அதுவே புனித தீர்த்தமாக பெருகி இங்கு அமைந்தது என்கிறார்கள். அதன் காரணமாக கோஷர தீர்த்தம் என பெயர் பெறலாயிற்று. தயவுடு தாயன தேற்றிடும் லிங்கம் தந்தை சதாசிவ சங்கரலிங்கம். சித்தாமிரத தீர்த்தம் தவிர வேற என்ன இருக்கிறது என்று பார்த்தால், கோதண்ட தீர்த்தம் இருக்கிறது, கௌதம தீர்த்தம் இருக்கிறது, வில்வ தீர்த்தம் இருக்கிறது, அங்க சந்தன தீர்த்தம் இருக்கிறது, முனிவர் தீர்த்தம் இருக்கிறது என்று பல்வேறு தீர்த்தங்களும் இங்கே காணப்படுகின்றன. இந்த சிவலிங்க திருமேனி வைத்தீஸ்வரன் வைத்தியநாதன் என்ற பெயரோடு விளங்குகிறது. பிணி என்றால் பிறவி பிணியையும் சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த உடலுக்கு வரக்கூடிய பிணி மட்டுமல்ல, உள்ளத்திற்கு வரக்கூடிய பிணி மட்டுமல்ல, பிறவி பிணி தீர்வதற்கும் இந்த வைத்தீஸ்வரன் அனுக்கிரகம் புரிவார். சிவபெருமான் மருத்துவராக எழுந்தருளி அருளும் தன்மையால் இந்த திருத்தலத்திற்கு வைத்தீஸ்வரன் கோயில் எனும் காரண பெயர் அமைந்துள்ளது.
தேவார பதிகம் பெற்ற காவிரி திருத்தலம், வடகரை திருத்தலம் இந்த தலம். திருக்கையிலாய பரம்பரை தர்மபுர ஆதீன திருக்கோயில்களிலே தலைமை கோயிலாக விளங்கும் சிறப்புடையது இந்த கோயில். பொதுவாக மக்களுடைய பேச்சு வழக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில், தையல் நாயகி கோயில் அப்படின்னு இந்த கோவில் அழைக்கப்படுகிறது. சீர்காழி மயிலாடுதுறை இடையே உள்ள ஊர் இது. கைலாயத்திலிருந்து இறைவி தைல பாத்திரமும் சஞ்சீவியும் வில்வ மரத்தடி மண்ணும் ஏந்தி வர உடன் இறைவன் தானே மருந்தாகவும் மருத்துவராகவும் இத்தலத்தில் வேப்பமர நிழலில் எழுந்தருளியதாக தல வரலாறு கூறுகிறது. இறைவனே மருத்துவனான உடல் பிணிகளுக்குத்தான் மட்டுமில்லை, பேய் பயம் பில்லி சூனிய பயம் இருக்கக்கூடியவர்கள், அந்த வினைகள் இருப்பதாக நம்புபவர்கள், அந்த வினைகள் இந்த தலத்திலே நீங்குவதாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல நாடி ஜோதிடத்துடைய பிறப்பிடமாக இந்த தலம் விளங்குகிறது. இந்த தலத்திலே திருச்சாந்துருண்டை கொடுக்கிறார்கள், மண் மாத்திரைகள். இதை உட்கொண்டு சித்தாமிர்த தீர்த்தத்தை பருகி வருந்தால் வினைகளெல்லாம் தீர்ந்து முக்தியின் பலனை அடைவார்கள். சங்கரன் கோயிலிலே புற்று மண்ணை மருந்தாக தருகிறார்கள், அது உடல் பிணிகளையெல்லாம் நீக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல நம்முடைய வைத்தீஸ்வரன் கோயிலிலே தரப்படக்கூடிய மண் உருண்டையே மாமருந்து. இதனை கலம்பகச்சையுள் ரொம்ப சிறப்பாக சொல்கிறது. ஒருண்டை மண்ணை உண்டால் ஐயிரண்டு பிறப்பு அவர் கொழிக்கலாமே என கலம்பகச்சையுள் சொல்கிறது. இந்த தலத்தில் மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அர்த்தஜாம பூஜையில், அர்த்தஜாம பூஜை காலத்திலே முருகப்பெருமானுக்கு வழிபாடு நடந்த பிறகுதான் சுவாமிக்கே வழிபாடு நடக்கிறது அர்த்தஜாம பூஜையில். இதற்கு புழுக்காப்பு என்று பெயர். ஸ்ரீ செல்வமுத்துக்குமார சுவாமி கிருத்திகை மற்றும் விழா காலங்களிலே வெளியிலே எழுந்தருளுகிற போது சுவாமி அம்பாள் சன்னதியிலே வலம் வந்து அனுமதி பெற்று செல்கிறார். திரும்பி உள்ளே வருகிற போதும் தான் திரும்பி வந்தமையை அறிவித்து செல்லும் பாங்கு இந்த மனித குலம் பின்பற்ற வேண்டிய மகத்தான பண்பாட்டை அறிவிக்கிறது. வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்த உடனே, அம்மா நான் வந்துட்டம்மா, இந்த காரியத்தை செய்துட்டு வந்துட்டம்மா, அப்பா நான் வந்துட்டம்பான்னு சொல்லணும். அது நம்முடைய பண்பாடு. அதை முருகப்பெருமானே பின்பற்றுகிறான் திருத்தலத்தில். இரத்தம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலகுவதற்கும் செவ்வாய் தோஷங்கள் விலகுவதற்கும் இந்த கோளாறுகள் சரியாவதற்கு உகந்த பரிகார தலம் இந்த வைத்தீஸ்வரன் கோவில். தனி சன்னதி உண்டு. செவ்வாயிலோறும் மேஷவாகனத்திலே அங்காரகன் பிரகாரத்தை வலம் வருகிறார். இந்த வழக்கம் நடைமுறையிலே உள்ளது. செவ்வாய்க்கிழமை என்று அங்காரகனோடு செல்வமுத்துக்குமாரசாமி, தையல் நாயகி இவர்களோடு வைத்தீஸ்வர பெருமானையும் சேர்த்து வழிபட்டால் பிணிகள் தீரும். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமியை வழிபட்டாலும் குழந்தை பாக்கியம் அமையும். இந்த வைத்தியநாத அஷ்டகம் நம்ம சொல்லணும். வீடுகளிலே வைத்தியநாத அஷ்டகம் சொல்லணும். சொன்னோம்னா
கால் முதல் தலைவரையிலே இருக்கக்கூடிய எல்லா அங்கங்களுக்கும் ஏற்படும் வியாதிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கும். ஆகவே எல்லாம் அல்ல இந்த வைத்தீஸ்வரனை வழிபடுவது என்பது நம்முடைய பிறவி பிணியையே நீர்க்கும் என்று சொன்னால் இந்த உடலிற்கும் உள்ளத்திற்கும் இருக்கக்கூடிய பிணிகளை நீக்காதா? இந்த திருத்தலத்திற்கு வந்து வைத்தீஸ்வரனை வழிபடுவதன் மூலமாக எல்லா நன்மைகளையும் நாம் பெற முடியும். நமச்சிவாய வாழ்கே நாதன் தாழ்வாழ்கே, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கே. ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம், ஓம் நமச்சிவாய ஓம். வைத்தீஸ்வரா, எங்கள் குறைகளெல்லாம் தீர்த்து நோய்களெல்லாம் தீர்த்து இந்த வையகத்தை உய்விக்க வழிகாட்டு வைத்தீஸ்வரா. அயம் மே ஹஸ்தோ பகவான், அயம் மே பகவத்தரஹ, அயம் மே விஸ்வபேஷஜோ யகும் சிவாபிமர்ஷணஹ, ஏதே சஹஸ்ரமயுதம் பாஷா மிருத்யோ மர்த்யாயஹம் தவே. தான்யஜ்ஞஸ்ய மாயயா சர்வானவயஜாமஹே. மிருத்யவே ஸ்வாஹா, மிருத்யவே ஸ்வாஹா. ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே, மிருத்யுர்மே பாஹி. ப்ராணானாம் க்ரந்திரசி ருத்ரோ மா விஷாந்தகஃ, தேனாநேனாப்யாயஸ்வ. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.